எப்ப பார்த்தாலும் நம்ம ஊர்ல இருக்கிற பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோமே, நம்ம ஏன் சிங்கப்பூர்ல நடக்கிற ஒரு இந்தியன் முஸ்லீம் மேரேஜ்க்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு ரீசெண்டா ஒரு குட்டி வெகேஷனுக்கு அங்க போயிருந்தப்போ ஃப்ரெண்ட் ஒரு ரிலேட்டிவ்க்கு கல்யாண ரிசப்ஷன் சொல்லிட்டு என்னையும் இன்வைட் பண்ணிருந்தாங்க. கிளம்பி ராஃபல்ஸ் டவுன் கிளப்னு சொல்லப்படுற ஒரு பியூட்டிஃபுல் அண்ட் எலிகண்டான ஒரு பிளேஸ்க்கு தான் போயிருந்தோம். இங்க ரெண்டே கிட்டத்தட்ட $30,000 ஆச்சுன்னா பாத்துக்கோங்களேன். சோ ஹாலோட என்ட்ரிக்கு முன்னால காட்டன் கேண்டி ஜிகர் தண்டா ஸ்வீட்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ற குட்டி குட்டி ஃபுட் கவுண்டர்ஸ் இருந்துச்சு. ஃபைனலி உள்ள போய் பார்த்தா பேங்கெட் ஹால் செட்டப்ல நிறைய ரவுண்ட் டேபிள்ஸ் வச்சு சீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. சாப்பாடு எல்லாம் டேபிள்கே கொண்டு வந்துருவாங்க. நம்ம ஊர் பிரியாணி மாதிரி இல்லாம சிங்கப்பூர் அண்ட் மலேசியா ஸ்டைல நாசி பிரியாணி தான் சர்வ் பண்ணிருந்தாங்க, அலாங் வித் ரைத்தா, கத்திரிக்காய், சிக்கன் அது இதுன்னு சொல்லிட்டு. சீரியஸ்லி வாழ்க்கையில நான் சாப்பிட்ட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நாசி பிரியாணி இன் சிங்கப்பூர் யாரோ கிங்ஸ் கேட்டரிங் தான் பண்ணிருந்தாங்க போல. ஆடியன்ஸ்க்கு போர் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆங்கர்லாம் வச்சு ஒரு சில கேம்ஸ் நடத்தி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி வைப் பண்ணி செம்ம ஃபன்னா இருந்துச்சு. ஃபைனலா கேக்லாம் வெட்டி புது கப்பல் செலிபிரேட்டோ பண்ணியாச்சு. ஓவரால் ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க.